அனைவருக்கும் வணக்கம். விண்வெளி துறையில் அசத்து போகும் இந்தியா. ஒருவர் இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அது. ஏன்னா நம்ம சீனா அமெரிக்கா ரஷ்யாலாம் நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி இந்தியன்ஸ் நாம விண்வெளியில் என்னதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பல சின்ன சின்ன அப்டேட்ஸோட நேற்றைய பதிவு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பதிவுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. தினமுமே நாங்கள் பேசி முடித்த உடனே அந்த பதிவோட முடிவில் ஷார்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் போடுறோம். அது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நேற்றைய தினம் ஷார்ட் நியூஸோட கடைசி செய்தியை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நாங்கள் போட்டிருப்போம். இந்தியாவின் ஒரு முக்கியமான விஞ்ஞானி கடந்த 20 தினங்களை காணவில்லை. ஸோ அவரை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதை நம்ம இரண்டாவது செய்தியை பார்த்துட்டு முதல் செய்தியாக சீனா பேஸ் பண்ணி ஒரு டாபிக். எல்லையில் இப்போ இந்தியாவுக்கு எதிராக சீனா ஒரு முக்கியமான திட்டத்தை அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நம்மக்கிட்ட 7வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வெல்கம் டு லைஃப் ஆஃப் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பதிவு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து சன் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தோன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த எல்லை பிரச்சனையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் இப்போது பல மாதங்களாக தொடர்ச்சியாக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படும் சீனா மற்றும் இந்தியா அந்த எல்லை பிரச்சனை தான் இப்போ எல்லாருமே தீவிரமாக பேசுகிறாங்க. அண்மையில் தான் 7வது முறையாக இந்தியா மற்றும் சீனா ஒரு மிகப்பெரிய இன்னொரு சந்திப்பை மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தோல்வி தான். சீனா என்ன சொன்னாங்கன்னா, வடக்கு பேங்காங்ஸோ மற்றும் தெற்கு பேங்காங்ஸோ போன்ற பகுதியிலேருந்து நீங்கள் பேரலாக பின்வாங்கி போகிற பட்சத்தில் மட்டும்தான் சீனாவோட படையவர்கள் நாங்கள் பின்வாங்கி போவோம். இது சீனா சொன்னாங்க, ஆனால் இந்தியா வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பேச்சு கேட்டு நம்ம மட்டும் பின்வாங்கி போனோன்னா சீனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவோட இராணுவத்துக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ஸ் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இந்தியன்ஸ் ஆரம்பத்துலேருந்தே சிம்பிளாக ஒரே ஒரு கோரிக்கை தான், பிரச்சனைலாம் எதுவுமே வேணாம், நீங்கள் ஏப்ரல் மாதம் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. ஆனால் சீனா அதை கேட்குற மாதிரி இல்லை. சீனா தொடர்ச்சியாக நம்மளை பின்வாங்க சொல்கிற காரணம் என்ன? உண்மையாகவே சீனாக்கு இந்த எல்லை பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. சீனாக்கு இன்னொரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது. பேங்காங் டிசோ என்று அழைக்கப்படும் அந்த லேக், அந்த லேக் பகுதியை பற்றி நிச்சயமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லேக்கை ஒட்டின மாதிரி தான் ஃபிங்கர் பாயிண்ட் 1, ஃபிங்கர் பாயிண்ட் 2ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ரோந்து பகுதிகள் இருக்கும். அதற்கான ஒரு புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த தண்ணீர் வழியாக சீனா வந்து நம்ம இந்தியாவை ஏதாவது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. அதற்கான ஒரு திட்டம் சீனா கிட்டே இருக்கா? இருக்குங்க. சீனா வந்து அதுக்காக தான் ஜூலை ஜூன் போன்ற அந்த மாதங்களில் இருந்தே அதிநவீனமான ஒரு சில போர்க்கப்பல்களை அவங்க ரோந்து பணிக்காக அங்கே ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் ஒரு போர்க்கப்பல் தான், ஆனால் அது பார்க்க ஒரு சின்ன ரோந்து கப்பல் மாதிரி இருக்கும். அது கப்பலோட பேர் என்னதுன்னா டைப் 305 அண்ட் டைப் 928 டி போட்ஸ். இந்த இரண்டு கப்பல்களிலும் ஆயுதங்கள் கூட பயன்படுத்த முடியும். சீனா வந்து ஃபிங்கர் பாயிண்ட் 4லேருந்து, அதாவது அந்த நதிநீர் அந்த ஃபிங்கர் பாயிண்ட் 4க்கு நீங்கள் பேரலாக ஒரு கோடு வரைங்க இந்த காமிக்கிற இமேஜில், அதிலிருந்து ஃபிங்கர் பாயிண்ட் 5 மற்றும் ஃபிங்கர் பாயிண்ட் 8 அந்த லாஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட 13 கப்பல்கள் அவங்க தொடர்ச்சியாக ரோந்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அத்தனை கப்பலுமே ஒரு ஹை ஸ்பீட் பேட்ரோல் போட் வித் எக்யூப்மெண்ட்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஆனால் இப்போ சீனா ரீசெண்டாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேங்காங்ஸோ அந்த ஏரியில் அந்த நதிநீரோட அந்த டெப்த்து, அதாவது அந்த தண்ணீரோட ஆழத்தை கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. வரப்போகும் குளிர்காலம் வந்து அந்த பேங்காங் ஏரி அது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக மாறிடும். ஸோ சீனா வந்து அந்த தண்ணீரோட ஆழத்தை கண்டுபிடிச்சி அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஆக்சுவலாக அந்த பேங்காங் ஸோ அந்த நதிநீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3 மட்டும்தான் இந்தியன்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது, மீதி 2/3 வந்து சீனாவோட பகுதிகளான அந்த அக்சேஷின் அந்த பகுதிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு 40-50 கிலோமீட்டர் பகுதி மட்டும்தான் இந்தியன்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த நதிநீரை மட்டும் நம்ம முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோன்னா சீனாக்கு என்ன தாட்னா, இந்தியா வந்து இப்போ அந்த மலைப்பகுதிகள்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்களே, அதில் ஏதாவது நம்ம இங்கே நதிநீரில் இருந்தபடியே ஒரு சின்ன தாக்குதலை மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு சீனா நினைக்கிறாங்க. தாக்குதல் மேற்கொள்ள முடியலனாலும் ஒரு சின்ன த்ரெட்டை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா சீனா வந்து அந்த நதிநீரில் ஃபுல்லாக்கவே பண்ணிட்டாங்கன்னா, நீங்களே இந்த இமேஜ் பாருங்கள், பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து ஈஸியாக அந்த ஃபிங்கர் பாயிண்ட்டு 1, 2, 3, 4 அந்த தரையை அவங்க தாக்கலாம்ல. இது வந்து சீனாவோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கலான்னு சொல்லிட்டு பல பேர் நம்புகிறாங்க. சைனீஸை பொறுத்த வரைக்கும் அந்த நதிநீர் அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதன் வழியாக சைனாவை சேர்ந்த அந்த ரோந்து கப்பல்கள் மூலமாக சைனாவோட படை வீரர்களை அவங்க கொண்டு வரக்கூட முடியும். இப்போ இந்தியன்ஸான நாம் வந்து இந்த மேடு பள்ளமான அந்த மலைப்பகுதிகளை நம்ம நடந்து போகும்போது சைனா ரொம்ப ஈஸியாகவே இந்த நதிநீர் மூலமாக ட்ராவல் பண்ண முடியல, பயணிக்க முடியல. இது சைனாக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சைனீஸ் நம்புகிறாங்க. இதற்காகவே சைனா வந்து பல நாட்களை அந்த பேங்காங்ஸோ இந்தியன் சைடில் இருக்க அந்த பேங்காங்ஸோ அந்த ஏரியை வந்து எவ்வளோ ஆழம் சொல்லிட்டு அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க.
2011 ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் புகைப்படம் எடுக்கப்படுது. Y8GX6 என்று அழைக்கப்படும் ஒரு போர்மணம், அதுதான் நீங்க பாக்குறீங்க. இந்த போர்மணத்தோட டெய்ல ஒரு முக்கியமான டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் பேர் தான் மேடன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, மேக்னெட்டிக் அனோமலி டிடெக்டர். இந்த டெக்னாலஜி எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேர், அந்த சமயத்தில் தான் இதை பயன்படுத்துவாங்க. ஆன்டி சப்மரின் வார்ஃபேர்னா ஒன்றும் இல்லைங்க, கடலுக்கு அடியில் ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற பட்சத்தில் அதை கண்டறியறதுக்காக இந்த மாதிரி போர்மணங்கள் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்தால் கூட அதையும் இந்த போர்மணத்தால் கண்டறிய முடியும். எவ்வளோதான் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, அந்த கடலே எவ்வளோ தூரம் டெப்த்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களால் கணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சீனா என்ன பண்ண போகிறாங்க, அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரியான சின்ன சின்ன ரோந்து கப்பல்களை சீனாவில் உருவாக்க முடியும். கொஞ்சம் பெரிய ரோந்து கப்பல் கூட அவங்க உருவாக்கலாம்ல. அப்படி உருவாக்குனா சீனா தேவைப்பட்டால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நாட்டு படைவீரர்கள் கூட அதில் பயணிக்க வைக்க முடியும். இதுதான் சீனாவோட ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த புகைப்படம் வந்து 2011 ஹாட்டன் ஏர்பேஸில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அன்னைக்கு இந்த Y8GX6 இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட், மார்ச் மற்றும் அக்டோபர் இந்த 3 மாதங்கள் கூட இந்த Y8GX6 இந்த போர்மணம் தென்பட்டிருக்கு. இன்னும் 2 முக்கியமான ஏர்பேஸில் இதை பார்த்துருக்காங்க, ஹாட்டன் இல்லாமல். அதில் ஒரு ஏர்பேஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஊடான் ஏர்பேஸ். இந்த ஊடான் ஏர்பேஸில் இந்த Y8GX6 இந்த போர்மணம் வந்து கிட்டத்தட்ட 4 போர்மணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர்மணங்களோட கலர் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, ஒரு எல்லோ ப்ரீமியர் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கான அர்த்தம் என்ன, இந்த போர்மணங்கள் இன்னும் ஒரு ட்ரையல் வெர்ஷனில் தான் இருக்குது, இது அஃபிஷியலாக ஒன்றும் கொண்டு வரல ஒரு ஆக்டிவிட்டிக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், சீனா வந்து ஏன் ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேரில் பயன்படுத்தப்படும் ஒரு போர்மணத்தை இங்கே கொண்டு வராங்க? ஆக்சுவலாக சீனா இந்த மாதிரி போர்மணத்தை இங்கே பயன்படுத்தப்படணும், சீனாவோட தென்சீன கடல் பகுதி அடி கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏர்பேஸ், ஒரு துறைமுகத்தில் தான் இந்த மாதிரி ஒரு போர்மணத்தை அங்கே நிறுத்துவாங்க. தேவையில்லாமல் சீனா இங்கே நிறுத்துகிற ஒரே ஒரு காரணம், இந்தியாவோட அந்த பேங்காங்ஸோ அந்த நதிநீரில் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அந்த நதிநீரில் ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கா சொல்லிட்டு அதை சோதனை. ஸோ அதுக்காக தான் சீனா வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஏர்பேசஸில் வந்து Y8GX6 என்று அழைக்கப்படும் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் அந்த மாதிரி சமயத்தில் பயன்படுத்தப்படும் அந்த விமானத்தை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆண்டோட தொடக்கத்தில் அதாவது மார்ச் மந்தே செயற்கைக்கோள் புகைப்படம் ஒன்று கிடைச்சிது, அது வந்து யான் லியாங் என்று அழைக்கப்படும் ஒரு ஏர்பேஸில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த செயற்கைக்கோள் வந்து 4 முக்கியமான அந்த போர்மானங்களில் நம்மளுக்கு காமிக்குது, அதுவும் ஒரு Y8GX6. அப்போவே நிறைய பேர் டவுட் பட்டாங்க, பட் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சீனாவோட எல்லா ஏர்பேசஸ்லையும் இதை எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பேங்காங்ஸோ அந்த நதிநீரை கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்த டோக்லாம் பிரச்சனை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2017 இருந்து 2020 இன்றைக்கு இருக்கும் சீனா வந்து இந்த மாதிரி விமானங்கள் மட்டும் இல்லாமல் UAV என்று அழைக்கப்படும் ஆளில்லா விமானங்களும் எக்கச்சக்க வகை வகையாக சீனா வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா அது இன்னொரு முக்கியமான ஒரு ஏர்பேஸ், அது பேர் வந்து உக்ஸா கட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, இல்லாட்டி உக்ஸ் கட்டால். அந்த ஏர்பேஸில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, கிட்டத்தட்ட 6 வகையான ஒரு UAV அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், EQ3GJ11WZ8 ராக்கெட். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விமானம்னா அந்த WZ8 ராக்கெட், அது சைனா பொறுத்தக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விமானம். ஏன்னா அதால் ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போக முடியும், அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகும்போது சர்வேலன்ஸ் பண்ண முடியும். உடனே நீங்கள் யாருமே சைனா கிட்ட இந்த அளவுக்கு மூளை இருக்கா, சைனா இப்படி இத்தனை ஆயுதங்கள் இத்தனை போர்மானங்கள் அங்கே உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு போட் ஒன்று காமிச்சல, Type 305 அண்ட் Type 928, அந்த ரெண்டு போட்டுமே சைனீஸ் வந்து ஸ்வீடிஷ் கண்ட்ரியை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க, அதாவது ஸ்வீடனை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டில் உருவாக்கப்பட்ட CB-90 என்று அழைக்கப்படும் ஒரு போட் இருக்குது, ஒரு ரோந்து செய்யும் ஒரு கப்பல். அந்த கப்பலை பார்த்து தான் சைனா வந்து இந்த கப்பலை உருவாக்குனாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த WZ-8 அந்த ராக்கெட் வந்து ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு விமானம். அந்த விமானம் வந்து சைனீஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு நான் சொன்னல, அந்த விமானமும் அமெரிக்கன்ஸ் பயன்படுத்துகிற அந்த பிளாக்பேர்டுன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, SR-71 மற்றும் A-12 அந்த மாதிரி விமானத்தோட வடிவத்தை தான் அவங்க திருடி இந்த விமானத்தை அங்கே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் என்ன தான் திருடினாலும் உருவாக்குறதுக்கான திறன் சைனீஸ் கிட்டே இருக்குது, அது நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் சைனாவை யாருமே அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவங்களுக்கு தேவை அந்த டிசைன் மட்டும் தான். டிசைன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நான் சோவியத் யூனியன் கிட்டே போய் நான் இப்படியாவது பிச்சை எடுத்தாவது அந்த இன்ஜின் வந்து நான் கிட்டே வாங்கி வந்துடுவேன். ஸோ டிசைன் வந்து அமெரிக்கா, இன்ஜின் வந்து சோவியத் யூனியன். இப்படி தான் சைனா வந்து பல நாட்களாக அவங்க காலத்தை அவங்க ஓட்டின்னு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது இங்கே போய் முடியுதுன்னு தெரில. இதுதான் நான் சொல்ல வந்த முதல் செய்தி. 2வது செய்தி, ஒரு வழியாக அந்த சயின்டிஸ்ட் இப்போ விஜயவாடரை தென்பட்டிருக்கார். யார் அந்த சயின்டிஸ்ட்?
ரேர் மெட்டீரியல் ப்ராஜெக்ட் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல பணி செஞ்ச ஒரு நபர் அவர். வேற யாரும் இல்லைங்க, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவோட டிஆர்டிஓ இஸ்ரோ இப்படி ஒரு முக்கியமான அமைப்போ, அது மாதிரி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் இந்திய அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அமைப்பு. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலான ஒரு இடத்துல கடந்த 3 வாரங்களாக அவர் தொடர்ச்சியாக பணிக்கு வராமல் அவர் லீவ் போட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டுனா பார் கமிட்டியோட அவரோட அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவர் காணாமல் போயிருக்காருன்னு போலீஸ் வந்து அக்டோபர் 6 அக்டோபர் 12 அவர் தேடியிருக்காங்க. ஒரு வழியாக அவர் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அது ஃபோட்டோலாம் அங்கே ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விஜயவாடல இருக்க அந்த சயின்டிஸ்டோட கசின் அவரே போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி அவர் விஜயவாடல் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸும் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பார்க் போன்ற ஒரு முக்கியமான அமைப்பு, இந்தியாவோட பல பாதுகாப்பு சம்மந்தமான தகவல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் ரேர் மெட்டீரியல் ப்ராஜெக்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து 3 வாரங்களாக சொல்லாமல் இந்த மாதிரி பணிக்கு வராமல் இருந்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிச்சயமாக போலீஸ் விசாரிக்க தான் போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவோட அரசாங்கம் எக்கச்சக்க பேரை இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக உளவு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேரத்தில் யாராவது அந்த பணிக்கு வராமல் கொஞ்சம் நாட்கள் இருந்தால் கூட உடனே அந்த விசாரிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஜெய்ஹிந்த் அண்ட் சைனிங் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. வெயிட் வெயிட், லைட்ஸ் ஆஃப் குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எப்படி நீங்கள் லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம குடும்பத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.